ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் 2021க்கான ஜென்ரல் நாலேஜ் கொஷின் பார்ட் 8 பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொஷின் வந்து பார்ட் 7 வரை போட்டிருப்போம். அதே மாதிரி தமிழில் 10 பார்ட் போட்டிருப்போம். நீங்கள் இதை பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கான புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருப்போம். நீங்கள் அதை ஜாயின் பண்ணால் கீழே லிங்க் கொடுத்துருப்போம், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அதை சீக்கிரமாக வரும். வாங்க வீடியோ கிளப்லாம். இந்த 20 கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொஷின், இதிலே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருப்பாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கொஷின், தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மறைமலை அடிகள். ரெண்டாவது கொஸ்டின், இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த இடம் டேஷ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, காஞ்சிபுரம். மூணாவது கொஸ்டின், தஞ்சாவூர் சங்கீத வித்ய மகாஜன சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. மூணாவது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1912. நாலாவது கொஸ்டின், அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பம்பாய். அஞ்சாவது கொஸ்டின், சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் என கூறியவர் டேஷ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பெரியார். ஆறாவது கொஸ்டின், டேஷ் நூற்றாண்டின் பிற்பாதையில் ஐரோப்பியர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் மீது அரசியல் அதிகாரத்தை நிறுவினர். ஆன்சர் வந்து 18ஆம் நூற்றாண்டில். ஏழாவது கொஸ்டின், தமிழ் இசை வரலாற்று குறித்து நூல்களை வெளியிட்டவர் டேஷ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆபிரகாம் பண்டிதர். எட்டாவது கொஸ்டின், பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு டேஷ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1924. ஒன்பதாவது கொஸ்டின், ராஜாஜியின் பதவி விலகலுக்கு பிறகு சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரானவர் டேஷ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, காமராஜர். பதினோராவது கொஸ்டின், பனை ஓலைகளில் எழுதப்பட்டிருந்த பல தமிழ் இலக்கண இலக்கியங்களை புதுப்பித்தவர் டேஷ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சிவை தாமோதரனார். பன்னெண்டாவது கொஸ்டின், இரட்டைமலை சீனிவாசன் டேஷ் காந்தியடிகளை எங்கு சந்தித்து அவருடன் நெருக்கமானார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, தென்னாப்பிரிக்கா. பதிமூணாவது கொஸ்டின், 1809 தரங்கம்பாடியில் டேஷ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார். ஆன்சர் வந்து சீகன் பால்கு. பதினாலாவது கொஸ்டின், 1893 ஆதி திராவிட மகாஜன சபை டேஷ் நிறுவினார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இரட்டை மலை சீனிவாசன். பதினஞ்சாவது கொஸ்டின், இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் டேஷ் ஆவார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, முத்துலட்சுமி அம்மையார். பதினாறாவது கொஸ்டின், தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது டேஷ் ஆகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நீதி கட்சி. பதினேழாவது கொஸ்டின், இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் டேஷில் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1918. பதினெட்டாவது கொஸ்டின், சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதல் முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, எம்சி ராஜா. பத்தொன்பதாவது கொஸ்டின், முதன் முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி டேஷ் ஆகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தமிழ். இருபதாவது கொஸ்டின், பிராமணம் அல்லாத மாணவர்களுக்கான திராவிட இல்லம் என்ற தங்கும் விடுதியை நிறுவியவர் டேஷ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சி நடேசனார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் வந்து 20 கொஸ்டின் வந்து ஜென்ரலாக கொஸ்டின் பார்ட் 8 பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஜென்ரலாக கொஸ்டின் பார்ட் 9 பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.